ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 வெஹிக்கிள் பார்க்க போகிறோம். ஒரு பிஎம்டபிள்யூ, ஒரு பென்ஸு, ஒரு ரேஞ்ச் ரோவர், இன்னொரு பென்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஆடி எஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு எம்ஜி டயர்ஸ் அண்ட் கார் டெக்கர்ஸ். ஸோ திருப்பூரில் வந்து நம்ம ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட வீடியோஸ் வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வார வாரம் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ எங்களோட ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ஸ் அண்ட் டூ வீலர்ஸ்க்கான டயர்ஸ், அக்சசரிஸ், டீடைலிங், பாடி ஷாப் ரிலேட்டட் ஒர்க், டிங்கரிங், பெயிண்டிங், பேட்டரிஸ், மாடிஃபிகேஷன்ஸ், இதெல்லாமே எங்களோட லைன் ஆஃப் பிஸ்னஸ்ங்க. ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், மாடிஃபிகேஷன் ரிலேட்டட், அக்சசரிஸ் ரிலேட்டட். ஸோ அதெல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் பார்க்கல அப்படின்னா. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிள் மாடிஃபிகேஷனுக்காக திருப்பூர் கொண்டு வர முடியலனாலும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து தேவைப்படுது, அக்சசரிஸோ இல்லை டயர்ஸோ எது தேவைப்பட்டாலும், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொரியர் மூலியமாகவோ இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பேன் இந்தியா வந்து நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 வெஹிக்கிள் பார்க்க போகிறோம். ஒரு பிஎம்டபிள்யூ, ஒரு பென்ஸு, ஒரு ரேஞ்ச் ரோவர், இன்னொரு பென்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஆடி எஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்படி டயர்ஸ், வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங், என்ன மாதிரியான டயர் ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து எங்களோட ப்ரெமிசஸில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து 5 வெஹிக்கிளோட கிளிம்சஸ் பார்த்தீங்க. இது வந்து நாங்கள் திடீர்னு ஷூட் பண்ண ஒரு வீடியோ பிளான் தாங்க. ஸோ இப்போ இந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வெஹிக்கிள் வந்திருந்தது எங்களுக்கு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு பிஎம்டபிள்யூ, ரெண்டு பென்ஸு, ஒரு ஆடி அண்ட் ஒரு ரேஞ்ச் ரோவர். ஸோ இது வந்து எங்களோட ஒரு 1 of the branch ஒரு நாள் நடந்த ஒர்க்கு. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்த கிளிம்சஸில் என்னென்ன ஒர்க் இருந்ததுன்னா, ஒரு லக்ஸரி வெஹிக்கிளை எப்படி நம்ம லிஃப்ட் பண்ணுறோம், ஒரு வெஹிக்கிள் வந்து எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறோம் வெஹிக்கிளில் இருந்து, அண்ட் டயர்ஸை வந்து நம்ம எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறோம், வீல் பேலன்சிங் எப்படி பண்ணணும், வீல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான என்னென்ன பண்ணுறோன்றதை உங்களுக்கு நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ ஏன் வந்து நீங்கள் இந்த எங்ககிட்ட சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி லேட்டஸ்ட் மார்க்கெட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கோ அந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுங்க. வீல்லேருந்து ரிமூவ் பண்ணுற அந்த கன் ஆகட்டும், இல்லை வீல் பேலன்சிங் மிஷின் ஆகட்டும், இல்லை டயர் ரிமூவ் பண்ணுற நீங்கள் பார்த்துருந்த மிஷின் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே யார்ட்டையுமே கிடையாதுங்க. தட் இஸ் அன் ஆட்டோ ரிவர்ஸ் ஆர்எஃப்டி மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீல் பேலன்சர் ஆகட்டும், வீல் அலைன்மெண்ட், இது எல்லாமே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அப் டு டேட்டில் இருக்க மிஷின். இப்போ உங்களோட வெஹிக்கிள் வந்து ஒரு ஷிஃப்ட்டோ இல்லை ஒரு ஆல்ட்டோவாக இருக்கட்டும், ஒரு இன்னோவாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு போலோவாக இருக்கட்டும், இந்த
லக்ஸுரி செக்மெண்ட் பார்க்குற இதே எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்கள் வெஹிக்கிள்ஸில் இருக்க டயர்ஸ் அண்ட் டயர் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்யூரசி, உங்கள் டயரோட லைஃப் ஜாஸ்தி வரும், உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்னஸ் ஜாஸ்தி வரும், உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே பண்ணாது. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 99.99% எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம ஹை எண்ட் மிஷினரிஸ் வந்து எங்களோட ப்ரெமிசஸில் நாங்கள் யூஸ் பண்ணுறது. எங்கள் ப்ரெமிசஸ் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மிஷின்னாலையுமே டேட் போட்டிருக்கோங்க, எப்போ இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணோம், எப்போ இந்த மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் லைக் நீங்கள் காற்று பிடிக்கிற மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 32 பாயிண்ட் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னம்னா 32 பாயிண்ட் தான் அதில் உள்ளே போகுதா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி கேலிபிரேட்டட் டேட் வரைக்கும் நம்ம எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்ங்க. இப்போ எங்களோட மேஜர் பார்த்தீங்க அப்படின்னா 2-wheelers அண்ட் கார் டயர்ஸுங்க. இப்போ கார் டயர்ஸில் வந்து நம்ம வந்து மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். 28 பிராண்ட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணுறோங்க. இதில் என்னென்ன மாதிரியான டயர்ஸ்னால் ரெகுலர் பேசஞ்சர் கார் டயர்ஸ் இருக்குங்க, ஆஃப் ரோடிங்கான டயர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சஜஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து ஒரு ஓனர் டிரைவ் பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான பிராண்டில் என்ன மாதிரியான டயர் சஜஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லை டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்து உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அண்ட் சர்வீசஸுமே அதே தாங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஒரு 20,000 பட்ஜெட் இருக்கும், இல்லை 25,000 டயர் பட்ஜெட் இருக்கும், அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பிராண்டில் என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதே எங்களோட மெயின் இதுவாக இருக்குங்க. ஸோ இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ப்ரைசிங்கில் வந்து ஆன்லைனில் கம்மி, அங்கே இங்கே கம்மி, அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட ப்ரைசிங்க்கும் வெளியில் இருக்க ப்ரைசிங்க்கும் செக் பண்ணிங்கன்னா 50-100 டிஃப்ரென்ஸ் வரலாம், இல்லை சம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எங்களோட ப்ரைசிங்கே வந்து த லோவஸ்ட் இந்த மார்க்கெட்டாக தான் இருக்குங்க. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா பிராண்ட்ஸோட டீலர்ஸாக இருக்கும், டைரக்ட் டீலர், மேனுஃபேக்சரர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். எங்களோட எல்லா பிராஞ்சஸ்லையுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு டயருமே ஒரு மிடில் மேன் ஆகட்டும், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், அந்த மாதிரி எந்த கான்செப்டுமே கிடையாதுங்க. எல்லாமே டைரக்ட் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் சப்போர்ட். உங்கள் டயர்ஸ் நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த டயருக்கு வந்து பேன் இந்தியா லெவலில் உங்களுக்கு வந்து வாரண்டி சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் டயர் திருப்பூரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, சென்னையில் ஒரு வாரண்டி கிளைம் பண்ணுனாலுமே உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணனால நீங்கள் அங்கேயே கூட அந்த டயர்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டயர்ஸ் பற்றி நான் ஒரு லக்ஸுரி செக்மெண்ட் டயர்ஸ் வந்து நம்மளோட ப்ரைமிங்க. ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட மோனோபொலி டயர் டீலராக இருக்குங்க. என்ன ஒரு பிராண்ட் எடுத்திங்கனாலுமே நம்மக்கிட்ட வந்து எல்லா டயர்ஸுமே வந்து ஸ்டாக்ஸ் இருக்குங்க. 17-21 inch டயர்ஸ் எல்லாமே இருக்குது. பென்ஸ், BMW, Audi, Jaguar இந்த மாதிரியான வெஹிக்கிள்க்கு வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் டயர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து இப்போ நான் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு BMW 5 சீரீஸோட டயருங்க. ஸோ இந்த டயர் பார்த்தீங்க அப்படின்னா பிர்லி அப்படின்ற பிராண்டு. ஸோ டயர் சைஸ் வந்து 18 inch. ஸோ இதில் வந்து அந்த XL109Y அப்படின்னு இருக்குங்க. ஸோ இது என்னென்னா எக்ஸ்ட்ரா லோட் அண்ட் ஹை ஸ்பீட் டிரைவிங்கான டயர். இந்த டயரில் வந்து உங்களுக்கு BMW லோகோ வந்து டயர்லேயே போட்டிருக்கோங்க. ஸோ இந்த டயர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு BMW மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு டயருங்க. இந்த டயர் வந்து அப்போ Audi Q5 இல்லை Q7 எடுத்துட்டீங்கனாலுமே வந்து இந்த டயர் வந்து பழைய செக்மெண்ட்டுக்கு வந்து ஃபிட் ஆகுங்க. பட் நாங்கள் வந்து இந்த டயரை வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் வந்து வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக்காக எது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்னர் அன்னோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஹிடன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்குங்க அந்த வெஹிக்கிள்க்கு வந்து என்ன தேவை அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டயர்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ அடுத்த ஒரு டயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 235-55-19 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் இருக்கும். இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா VOL அப்படின்னு இருக்கும். இது என்னென்னா வால்வோ. ஸோ வால்வோ வெஹிக்கிள்கான ஸ்பெசிஃபிக்கான டயர் இதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டயர்ஸுமே நம்ம லக்ஸுரி செக்மெண்ட்ஸில் கொடுக்கும்போது அந்த டயர் வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரரோட ஸ்பெக்குக்கு வந்து மேட்ச் ஆகுதா, இந்த டயர் வந்து கொடுக்கலாமா என்னன்றதை செக் பண்ணி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அதை கொடுப்போங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரெண்டு டயருமே வந்து வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் டயரு. இப்போ நீங்கள் இந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஜெனரிக் டயருங்க. ஜெனரிக் டயர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 265-65-17 இந்த டயர் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் XUV 500 மஹேந்திரா இப்போ தார் அப்சைஸ் பண்ணுறவங்க, XUV 500 அப்சைஸ் பண்ணுறவங்க, ஃபோர்டு எண்டோவர் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் இருக்க டயர்ஸ் எந்த வெஹிக்கிள்க்கு வேணாலுமே நம்ம வந்து அதை ஃபிட்மெண்ட் பண்ணலாங்க. லேட்டஸ்ட்டு ஃபார்ச்சுனர் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஃப்ரீ லேண்டர் ஆகட்டும், இல்லை ரேஞ்ச் ரோவர் ஆகட்டும், இந்த செக்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த டயர் வந்து ஃபிட் ஆகுங்க. பட் தீஸ் ஆர் ஆல் நாட் ஸ்பெசிஃபிக் ஃபார் த வெஹிக்கிள்ங்க. ஸோ அப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ரெண்டு டயரை விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் டயர் வாங்கணும் அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட 100% எஃபிஷியன்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு
வெஹிக்கிள்க்கு வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டயர் வந்து கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது பிரலி மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிராண்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. பிரலி, குவாண்டி, மிஷ்லின், பிரிட்ஸ்டோன், இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் டயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. அண்ட் பிரலியில் தான் வந்து இந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் டயர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்து டயரோட ப்ரைசிங் போயிட்டுங்க. இப்போ லக்ஸரி செக்மெண்ட் டயர்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, இது வந்து நம்ம வந்து டீலர், இந்த பிராண்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ்க்கான டீலர்ஸ், அதனால ஜென்யூன் டயர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை வந்து அராப்ஸ்லேருந்து இல்லீகலாக இம்போர்ட்டான டயர்ஸ் இருக்குங்க, நான் ஐஎஸ்ஐ டயர்ஸ் இருக்கும், பழைய டேட்டை வந்து மெடிசன் மாதிரி ரீடேட் பண்ண டயர்ஸ் கிடைக்கும், இதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரைசிங் வந்து கம்மியாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி செக்மெண்ட் டயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த டயர் வந்து ஜென்யூனாக இல்லை நீங்கள் வாங்குறது வந்து டீலர் கிட்ட தான் வாங்குறீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது, லக்ஸரி டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் வாரண்டி தான் வருங்க. இந்த பில்லில் வாரண்டின்னு எழுதி கொடுக்கறது இல்லை ஒரு கார்டு கொடுக்கறது, வாரண்டி கார்டுன்னு கொடுக்கறதெல்லாம் முதற்கொண்டுமே வந்து கிடையாதுங்க. லக்ஸரி பொறுத்த வரைக்கும் உங்களோட டேட்டா வந்து அந்த பிராண்ட் மேனுஃபேக்சருக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகணுங்க. ரெண்டாவது, ப்ரைசிங் பாயிண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்யூன் ஒரு வாட்ச் வந்து 15,000 ரூபா, ஒரு ப்ரீமியம் பிராண்டோட வாட்ச் 15,000 ரூபானா டூப்ளிகேட் வந்து 2,000-3,000 அந்த மாதிரி காஸ்டிங் வருங்க. ஸோ எந்த ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துருச்சுங்க. பர்ஃப்யூம்ஸ் ஆகட்டும், டிஷர்ட்ஸ் ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ டயர்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ டயர்ஸில் வந்து ஒரிஜினல் டயர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எங்ககிட்ட வந்து ஒரு 13,500 ஒரு ஒரிஜினல் டயர் வருது அப்படின்னா ஒரு சர்டன் 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 6,000-5,000 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடச்சிட்ருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரியான கிரே மார்க்கெட் ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க எப்படி ப்ரைசிங் வைக்கிறாங்கன்னா 12,500 அப்படின்னு செட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கஸ்டமர் வந்து ஜென்ரலாக வந்து அவங்க வந்து அவேர்னஸ் இல்லாமல் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா டயர் ரேட் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நினச்சி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஃபேக்ட் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் டயர் வந்து ஜென்யூனாக வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்லி த டயர் டீலர்ஸ் கிட்ட மட்டும்தான் அவைலபிள் கிடைக்குங்க. அதனால தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு டயர் டீலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து லக்ஸுரி டயர்ஸ்க்கு மட்டும் வச்சுருக்காங்க. நார்மல் டயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களோட லைக்கிங்ஸ், என்ன பிராண்டு வேணும் இல்லை எந்த கம்பெனி வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் ஏன் எங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னா த சர்வீஸ் குவாலிட்டி உங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம். ஒரு ஃபோர்டு ஃபீகோவிலேருந்து நம்ம வந்து எந்த ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஆவரேஜ் வெஹிக்கிளாக இருந்தாலுமே நம்ம என்ன மாதிரியான குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்குறோம், ஆஃப்டர் மார்க்கெட் பொருள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து எங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸும் எங்களோடது பாருங்கள். தேங்க்யூ.